ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லியோ திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு வாரம் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ரொமோஷன் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் பெருசாக ப்ரொமோட் பண்ணுவாங்களான்னா கிடையாது. இதுக்கப்புறம் நடக்கவும் நடக்காது, வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்தந்த ஸ்டேட்டில் வந்து பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் இந்த வீடியோ லியோ பற்றி தான் பேச போகிறோம், ரிலீஸை பற்றி பேச போகிறோம். இல்லையா ஜனே? ஆமாம் பாப். அதில் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, சோஷியல் மீடியாவில் முக்கியமாக விஜய் ஃபேன்ஸ் வந்து எல்லோரும் ஃபர்ஸ்ட் டே வந்து 4 மணி ஷோ 7 மணி ஷோ எல்லாமே இருக்குது, இந்த வாட்டி நாங்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ஏன் அது வந்து நேற்று கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஜியோ மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லா பக்கமும் வந்துச்சு. பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சரியாக படிக்காமே ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ட்ராக்கர்ஸ் கூட அவசரப்பட்டு முதல் பக்கத்தை மட்டுமே படிச்சுட்டு டக்கு டக்குன்னு ஏ 4 மணி ஷோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 5 ஷோ தான் மேக்ஸிமம் அலோட். நீங்கள் 5 ஷோ, நீங்கள் டைமிங் வந்து கரெக்டாக அவங்க சொல்ல 5 ஷோ நீங்கள் மீன் திரையிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லுங்களேன். மாற்றம் கொண்டு வந்தாலும் மக்கள் வந்து போறதுக்கு இடையூறு ஏற்படாம கரெக்டா இது பண்ணி நீங்க பாத்துக்கணும், இதை கவர்மெண்ட் டிசிஷன் எடுத்துக்கணும்னு சொல்லி பாஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, டெய்லி 1 ஷோ எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அது 4 மணியா 7 மணியான்றதெல்லாம் குறிப்பிடாம 4+1, ஸோ 5 ஷோஸ் வந்து டெய்லி திரையிடலாம். ஆனால் 19th-24th கண்டினியூஸாக அதை மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதான் நிறைய பேருக்கு புரியல. இந்த ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிறது வந்து லீவு நாள், திருவிழா நாட்களில், தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம பெர்மிஷன் கேட்கணும். பொதுவாக ஒரு திரையரங்கில் 4 ஷோ தான் அலோடு. அதுவும் டைம் கணக்கு இருக்குது. 10 மணி 11 மணி ஷோ, அப்புறம் மேட்னி, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ. நைட் ஷோவும் நீங்கள் வந்து 12 மணிக்கு மேலாம் போட முடியாது. அதுக்கும் ஒரு சில கட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா முடியும் போது 3 மணி 2 மணிக்கெலாம் முடியும். ஸோ அதுக்கு அலோடு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா கட்டுப்பாடு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஷோ போடுவாங்க. ஆமாம், ஏன்னா இது வந்து மக்கள் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ தியேட்டர்ஸ் இருக்கிற அந்த ரோடு வந்து இதாகிடும், பிளாக் ஆகிடும். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா மெயினாக தசரா ஹாலிடேஸ் வந்து 15th-23rd வரைக்கும். ஸோ கிட்ஸ்க்கு அப்போ லீவ் இருக்கும், ஃபேமிலியும் க்ரௌட் வருவாங்க. ஸோ அதனால 1 ஷோக்கு எக்ஸ்ட்ரா அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மற்ற ஷோக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி வைக்கணும்ல பாப். எப்படி மத்த ஷோக்கு டிஸ்டர்ப் பண்ண? ஐ மீன் இப்போ வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் அப்புறம் ஒரு பிரேக் அப்படி இருக்காதுல்ல, இந்த ரெகுலர் டைம். சி, இப்போ எப்படின்னா 5 ஷோ அலௌட்னா, இப்போ நீங்கள் 7 மணிக்கெலாம் ஷோ போகிறீங்கன்னு வச்சுங்களேன், 5 ஷோன்னா அப்போ நீங்கள் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஷோ போட முடியாது. இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் நீங்கள் கண்டினியூஸாக போட்டிங்கன்னா, அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக தான் போட ட்ரை பண்ணுவாங்க. இப்போ 7 மணிக்கு போட்டு 7 மணிக்கு 1, 11 மணிக்கு 1, 3 மணிக்கு 1, அப்போ வந்து நைட்டு 10 மணி ஷோ போட முடியாமல் போயிடும். ஓகே, 5 ஷோ வரிசையாக போட்டிங்கன்னா 10 மணி ஷோ இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது நல்லா இருக்காது. அப்போ பெட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா 9 o'clock ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை 8 o'clock ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் 4 மணி ஷோ கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லைன்றேன். ஓகே, ப்ராப்ளி 7 மணி சில பேர் ஸ்டார்ட் பண்ணலாம். நைட் ஷோ வந்து 9 மணிக்கெலாம் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்படி நடக்கலாம். 5 மணி தான்ப்பா, அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க. 4 o'clock ஷோ கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் 4 o'clock ஷோ யார் பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரே காம்ப்ளெக்ஸில் 4-5 தியேட்டர் வச்சுருக்காங்களா, இப்போ ரோனி சினிமா ஸ்க்ரீன்ஸ் 4-5 ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி அதாவது பிவிஆர் மாதிரியான செயின்ஸ், பெரிய செயின்ஸ் இல்லாமல் சிங்கிள் ஓனரே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. 4 மணிக்கு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க, 7 மணிக்கு ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 4 ஸ்க்ரீன் இருக்குது. எஸ், ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ 4 ஸ்க்ரீனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 ஷோ தான். அப்போ 4×5 என்ன? இது சரிங்க, அந்த கனெக்ட். சோ அவங்க அத கனெக்ட் பண்ணிட்டு எதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கறங்களோ அந்த ஸ்கிரீன் மாத்திப்பாங்க. ஓகே, அப்படினாலும் கவர்ஸ் கேத்த மாதிரி மாத்திப்பாங்க. கிரவுட் மேனேஜ்மென்ட் அப்படியும் பண்ணிடலாம். அதனால தான் இப்போ ரோனிலாம் எப்பவுமே 4 மணி ஷோ உங்களுக்கு ஈஸியா அவங்க மேனேஜ் பண்ண முடியும் அவங்களால, இந்த மாதிரி ரூல்ஸ் வந்தாலும். ஓகே, சோ நம்ம கனெக்ட் பண்றத பார்த்தா அவங்க சொன்னத வச்சு பாக்கும்போது ஜெயிலர் மாதிரி தான் இதுக்கு ஓபனிங் இருக்கு. சூப்பர் பாப். அண்ட் இன்னொரு விஷயம், அது இன்னொன்று தெளிவாக சொல்லிடலாம். சொல்லுங்கள். அந்த 4 மணி வந்து கவர்மெண்ட் சொல்லலை. ஸோ அந்த 4 மணி வந்து, ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் சொன்னதான், அன்வான்ட் க்ளோட்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் வரும், பஸ்ஸஸ் வந்து ஏர்லி மார்னிங் சிட்டி, சென்னை சிட்டி மாதிரி இடத்துல பஸ்
க்ரௌட் உள்ளே வரும். அப்போ அப்போதான பிரச்சனையாச்சு லாஸ்ட் டைம் அந்த ரெண்டு படங்கள் தலைப்படம் தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தர் இறந்துட்டார்ல. ஸோ ஆனால் 4 மணி ஷோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு தனியாக பெர்மிஷனே வாங்கி கொடுக்கணும். ஓகே 4 மணி ஷோ ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் அலோவ். ஸோ 8 மணி ஷோ இல்லை 9 மணி ஷோ தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஈவன் ரோனிலையும் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பா இது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஏன்னா போலீஸ் இதுக்காக ஒரு ஒரு இது பண்ணணும், எல்லாரோட ஷெட்யூலும் வந்து மாறும், அதை இது பண்ணணும். அதுக்கு வந்து இது பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். அவங்க கேட்ட மாதிரியே ஒரு ஸ்பெஷல் ஷோஸ் த்ரூ அவுட் கிடைச்சிருக்கு ஹாலிடேஸ்ல. அது ஒரு பிக் அட்வான்டேஜ், அது அட்வான்டேஜ் தான். அண்ட் தேர்ட் சிங்கிள் அதை பத்தி பேசலாம். தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு அன்எக்ஸ்பெக்டடா. அதாவது நம்ம இவ்வளவு சாங் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல. ஆமா, ஃபேமிலி நம்மளே நம்ம ஒன்று சொன்னோம், ரத்தமாரியமா இருக்கும்னா. கிட்டத்தட்ட அந்த சாங் பார்க்கும்போது ரத்தமாரியமானா டியூனை காப்பி பண்ணாங்கன்னு சொல்ல வரல. அந்த ஃபீல், படத்தோட மூட், ஒரு ஃபேமிலி சாங், ஒரு சீரியஸான ஒரு டோன் போறதுக்கு முன்னால ஒரு கேஷுவலான ஃபேமிலி சாங். இந்த ரெண்டு சாங்ல கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபேமிலி, இந்த பர்த்டே கேக் ஊட்டுற மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷன் இதெல்லாம் தான் வரும். நம்மளே டே டு டே லைஃப்ல வந்து இதெல்லாம் தான் ரிலேட் வரும். இதுதான் ஒற்றுமை தான் நான் சொல்ல வரேன். நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் நிறைய பேர் வந்து ஒற்றுமைகளை எடுத்து எடுத்து போட்டாங்க. சீன் பை சீன் அந்த போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டாங்க. நானுமே அதை பார்த்தேன். சோ சாங் கேக்குறதுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு? பிடிச்ச சாங் வந்து மெலடி ஒரு நார்மல், ஆனா எனக்கு தெரியுமோ ஒரு விஜய் படத்துல வர மெலடி மாதிரி எனக்கு தெரியல. மீன்ஸ் ஒரு கேஷுவலா ஒரு புது படம், ஒரு புது ஹீரோ நடித்த படம், அதுல ஒரு மெலடி மாதிரி இருக்கு. ஊர்ல ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல மெலடி. ஓகே, பட் சூப்பர்ங்க. அனிருத் செமையா ரிப்பீட்டடா கேக்குற மாதிரி, அவர் அனிருத் நிறைய போட்டிருக்காரு இல்லையா, அந்த மெலடி மாதிரி ஃப்ரம் தி ஹார்ட் அந்த மாதிரி தெரியல, பட் டீசென்டான மெலடி பார்க்கலாம். ஒரு உள்ள படத்துல பார்க்கும்போது நமக்கு இன்னும் அண்ட் இப்போ இந்த பிரச்சனை மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டே இத்தனை ஷோஸ் இந்த மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது டான்சர்ஸோட பேமெண்ட் பற்றி. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இந்த பெரிய சாங், ஏன்னா அந்த சாங்லேயே வந்து இவ்வளோ டான்சர்ஸ் இருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு மாசான விஷயம். இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அதாவது ஆக்சுவலி இவங்க எல்லாம் வந்து கார்டு வச்சிருக்கிற மீன் டான்சர் அசோசியேஷன்ல இருக்கிற டான்சர்ஸ் கிடையாது. சினிமாவோட டைரக்ட் லிங்க் இருக்கிற டான்சர்ஸ் இல்லை, கார்டு வச்சிருக்கிற டான்சர்ஸ் இல்லை. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஆடுறவங்க. இப்போ விஜய் டிவி, சன் டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா பெரிய பெரிய இந்த ஏஆர் ரமான் கான்சர்ட்லாம் நடக்கும்போது இவங்க போய் ஆடுவாங்கல்ல. டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா கார்டு வச்சிருக்க எல்லாருமே 1000 பேரை கொண்டு வந்தா அவங்க எல்லாம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் 1000 பேருங்கிறதுனால மற்ற இடங்கள்னு எடுத்திருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் டான்சர் அவங்க கொரியோகிராஃபர் யார், அசோசியேஷன் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த டான்சர்ஸ். டான்ஸ் ஆனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு 5000 தரணுன்றாங்க. ஐ திங்க் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1300-1500 கொடுக்கணும் தான் நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அந்த மீதிக்கு இந்த 3000 யார்கிட்ட போச்சுன்னு தெரில, மீடியேட்டர் யாராக எடுத்துருக்கலாம். நடுவில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ டான்ஸர் ஒரு 5 பேர் 10 பேர்னா கூட போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இவ்வளோ டான்ஸர்ஸ் போகிறாங்க, என்னென்னா இவங்க இவ்வளோ தூரம் வெளியில் வந்து பேசும்பொழுது இவங்களுக்கு திரும்பவும் வாய்ப்பும் கிடைக்குமாங்கிறது தெரில சினிமா சம்மந்தம் சினிமா சைட்லேருந்து. அதை மீறி அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ உண்மையிலே அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று சொல்லி கூட்டு வந்தவங்க மேலே தப்பு இருக்கலாம், நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே சொல்ல மாட்டேன். அவங்கள எல்லாத்தையும் பண்ண முடியாது கண்டிப்பாக. அவங்க ஒவ்வொரு மேனேஜர்கிட்ட கொடுத்துருவாங்க, மீடியேட்டர் கொடுத்துருவாங்க, டான்ஸ் மாஸ்டர் சைட்லேருந்து யார் அவங்க கோஆர்டினேட் பண்ணாங்க தெரியல. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குங்கும்பொழுது ப்ரொடக்ஷன் சைடோ இல்லை விஜயவர்லேயோ கூட நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணலாம், தப்பு இல்லையே. ஏன்னா இந்த படத்தில் பிஸ்னஸ்ங்கிறது விஜய் தான் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அவர் சார்பா லலித் மாதிரி ப்ரொடியூசர் வந்து பேசி சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக எவ்வளோ கொடுத்துட்டு போகிறாங்க சொல்லுங்கள், இவ்வளோ பேருக்கு எத்தனை, ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுமா, 300 கோடி ரூபா ப்ராஜெக்ட், 2 லட்சம் கொடுத்தா ஹாப்பியாக இருவாங்களே. ஒருவேளை ப்ரொடக்ஷன் சைடில் இது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், விடு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கட்டும், பேச்சுவார்த்தையிலே இருக்கட்டும்ன்றதுக்காக விட்டுறாங்களா? இன்னொரு படத்தை பற்றி பேசிட்டு இக்னோர் பண்ணுறாங்க, அது இக்னோர் பண்ண வேணாம். ஏன்னா அதில் யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணல, நடுவில் யாரோ தப்பு பண்ணிட்டாங்க. பட் இவ்வளோ தூரம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூப்பிட்டு அட்லீஸ்ட் அவங்கள எப்போ இவ்வளோ தர முடியாது, 3000 எங்கிட்ட போயிடுச்சுப்பா இவ்வளோ வச்சுக்கிங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த கடைநிலை நடிகர்கள் இருக்காங்கல்ல, இந்த என்னது கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க, இந்த மாதிரி டான்சர்ஸ் இவங்களுக்கு கார்டும் இருக்காது. ஆர்டிஸ்டாக இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட்னு போகிறாங்களா, அவங்களுக்கும் நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்க மாட்டாங்க, நடிகர் நிறையா காசு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வெளியே போய் சொல்லவே முடியாது.
உண்மையிலே இந்த கடையில் நடிகர்கள் இந்த ஆஃபீஸ் பாய் அதாவது ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க பல நாள் ஷூட்டிங் போவாங்க, ரெண்டு மூணு காட்சி சேர்ந்து நடிப்பாங்க, ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒன்றே சம்பளம் கிடைக்காது. இந்த மாதிரி தான் போய் போராடி பேசி கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் சைடு வந்து பிரச்சனை இருக்காது. நடுவில் மேனேஜரோ இல்லை அந்த மீடியேட்டரோ அவங்க வந்து காசை பிடிச்சி வச்சுப்பாங்க, கேட்க கெஞ்ச கெஞ்ச தான் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட்டு கடந்து போகிற விஷயம் நம்ம நினச்சாலும் யாரோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் வின்னிங்கில்ல கண்டிப்பாக அந்த காசை அவங்க எதிர்பார்த்துருப்பாங்கள்ல. ஸோ அதை சொல்கிறேன், சினிமாவில் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் சம்மந்தப்பட்டவங்க பேசிட்டு தான் நல்லாயிருக்கும். பட் நம்ம சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு வகையான நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனாக ஒரு இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. இல்லை இது இது அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குமா அப்படின்றது தான் நான் கேட்க வந்தேன். பார்ப்போம் கடைசியாக அவங்க என்ன தான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது இல்லாமல் இன்னொரு சாங் வேறு ரிலீஸ் ஆக போதாங்க கொடுக்கலாம். கமல் சார் வாய்ஸ் கொடுத்துக்கலாம், ஏன் தனுஷ் நடிச்சாலும் நடிச்சுக்கலாம், யாரும் தெரியும். எனவே இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து அப்டேட்ல நமக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேசுவோம்.